ஓம் ஞான மூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து குரு பேச்சுக்கான பலன்கள் 2023 ஆண்டு, அதாவது 22/4/2023 1/5/2024 வரை இந்த குரு பேச்சு பலன்கள் வந்து கடகராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த குரு பேச்சு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பரிகாரம் சொல்கிறேன், என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து இப்போ கோட்சேரத்தில் வந்து இந்த ஜனவரி மாதம் 17 நடந்த அந்த சனி பேச்சில் வந்து அஷ்டம சனியும் தாக்கத்துக்குள் ஆளாயிருக்கிறாங்க. சரி, இந்த அஷ்டம சனி வந்து இவங்களுக்கு எந்த அளவு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து சனிக்கு ஆகாத எதிரணின்னு சொல்லக்கூடிய குருவோட அணிகளுக்கு அந்த சனி பகவான் வந்து காட்டுற விதமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அடிக்கிற இடமும் தெரியாது, வலிக்கிற தடமும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவரு வந்து நம்மளுக்கு கஷ்ட நஷ்டங்களை வந்து பொருளாதாரத்தை கொடுக்குறாரா இல்லையோ, கஷ்ட நஷ்டங்களை வாரி 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 கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த குருவோட அணி அந்த லக்னங்களுக்கு ராசிகளுக்கு அவர் சிறப்பாக செய்கிறாரு. நல்ல பலன்களை செய்கிறத விட கெட்ட பலன்களை சிறப்பாக செய்கிறாரு. இந்த அமைப்பில் வந்து இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டம சனியாக செயல்படுற இந்த நேரத்தில் வந்து குரு பகவான் வந்து ஏற்கனவே 9 இடத்தில் இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியங்களை அனைத்துமே வந்து மிக சிறப்பாக சென்ற இடம் உள்ளதை முழுசம் கொடுத்துருப்பார். அது என்ன, நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அடகு வச்சிருக்கவங்க திருப்பியிருப்பாங்க. சில பேர் வந்து அடகு வச்சுருப்பாங்க, அப்படியே இந்த சில பேர் வந்து பொருளாதார தொழிலில் வந்து நிறைய முதல் போட வச்சு கடங்காரம் ஆக்கியிருப்பார். எல்லாமே இந்த அஷ்டமஜனிக்கு வர்றதுக்கு முன்னால் அஸ்திவாரம் எனக்கு போட்ட விஷயத்தை சிறப்பாக செஞ்சுருப்பார். ஆனால் இப்பொழுது அவர் வந்து இருக்கிற ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 இடம். அது வந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு அது 10 இடம் வந்து மேச ராசி. இதில் வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே 10 வந்து அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு, ஹிட்லர். அதாவது ராகு பகவான் வந்து கோட்சேரத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த கோட்சேர ராகுவை வந்து இந்த குரு பகவான் வந்து நெருங்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே அஷ்டமச்சரியின் தாக்கம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் சரி, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி கர்ம காரியங்களுக்கு போகிறக்குண்டான சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த குரு பகவான் உருவாக்குவார். ஏன்னா குரு அப்படிங்கிறதே வந்து காலத்தீவனுக்கு 12 அதிபதி, சரிங்களா. உங்கள் ராசிக்கு அவர் வந்து 6 அதிபதி, ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் வந்து 9 அதிபதியும் அவர் தான். நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள், காலத்தீவனுக்கு 12, உங்கள் ராசிக்கு 6, 9. இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்குவார். நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தேவைக்கு மீறி கடன் வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக சிக்கல் வந்துவிடும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து கடன் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். குரு பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 2 இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை, சிம்ம ராசியை பார்வை செய்வதால் அது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். இந்த இடத்துல வந்து இந்த ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் எங்கே கடன் கேட்டாலும் கடன் கேட்ட உடனே கை நீட்ட உடனே கடத்த உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த வச்சிக்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து அந்த கடன் உங்களுக்கு தேவையா என்பதை வந்து நீங்கள் மிக மிக ஆழமாக யோசித்து, அதனால் வந்து நமக்கு லாபம் உண்டா, பின்னால் வந்து நம்ம அந்த கடனால் வந்து நம்ம அசிங்கப்படுறோமோ அவமானப்படுறோமோ அப்படிங்கிறத வந்து தெளிவாக யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டம் அந்த காலகட்டம். ஏன்னா கோட்சேரத்தில் இருக்கிற அந்த சனி பகவானின் பார்வை வந்து அதே இடத்துல தான் விழுந்துகிட்டு இருக்குது. குரு பார்வை வந்து அதே இடத்துல தான் விழுந்துகிட்டு இருக்குன்றா தான் விழுது. அப்போ சனி பார்வை வந்து சேதாரத்தை விளைவிக்கிற அமைப்பில் இருந்தாலும் அந்த குருவின் பார்வை வந்து அந்த சேதாரத்தை தடுக்கிற அமைப்பில் இருக்குது. எப்படி அப்படின்னாச்சுன்னா, குரு வந்து இந்த 1 மட்டும்தான் குரு வந்து அந்த 2 இடத்தை பார்ப்பாரு. அதுக்கு பிறகு 1.5 சனி பகவான் பார்வை மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் வந்து குரு பகவான் வந்து கொடுக்க வேண்டிய கடன்களை வந்து ஏகமாக அள்ளி கொடுத்துட்டு போனாருன்னா, அடுத்த 1.5 அந்த 7 அஷ்டமச்சனியின் தாக்கத்துக்குள்ள இருக்கிற நீங்கள் வந்து இந்த சனி பகவான் பார்வையால் வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி விட்டுருவார். அதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். இதுலேயுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், ஏற்கனவே வந்து உங்கள் குரு பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து 10/11 தான் நீங்கள் எடுத்துக்கணும். குரு பயிற்சி, குரு வந்து ராசியை பார்க்குறாரு, நமக்கு ஆகா ஓ அப்படின்னு எடுக்கவே எடுக்காதுங்க. குரு உங்கள் ராசிக்கு 6 அதிபதி, காலத்தீவனுக்கு 12 அதிபதி. இது எப்போவுமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா 6 அப்படிங்கிறது வந்து கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ். 12 அப்படிங்கிறது விரயம். விரயம் அப்படிங்கிறது வந்து ஆஸ்பத்திரி விரயம், ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விரயமும் அதில் சேரும். ஏன்னா 12 அப்படிங்கிறது ஒரு நாளோட இறுதி, ஒரு மனிதனோட வாழ்க்கையோட இறுதி, ஒரு நொடிக்கு ஒரு நொடி முடிய போகுது, அடுத்த நொடி ஆரம்பிக்க போகுது, அந்த நொடியோட இறுதி அதுதான். அப்போ அந்த அதுக்கும் அதிபதி அவர் தான். அதுவும் இல்லாமல் குரு வந்து ஜீவன் காரகன், நம்ம சுவாச காத்து விடுறோம்ல, அந்த சுவாசிக்கிற காத்தே அவர் தான், சரிங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள்
குரு பார்வை இருக்கு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நமக்கு ஆகான் இருக்கும் ஓகோன் இருக்கும்னு சொல்லி நீங்க வந்து அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குற சூழ்நிலை விட்டுருங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, எங்கள் அப்பா வெட்டின கிணறு தான் அப்படின்னு நீங்கள் தலையில் குதித்தாலும் கொண்ட நரம்பு முதுகலும் முதுகெலும்பு நம்மளுக்கு தான் உடையும் சரிங்களா. அதுக்கு அந்த அது மாதிரி தான் இது சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ நீங்கள் மிக கவனமாக சேவை பண்ணி காலகட்டம் இந்த காலகட்டம். சரி, இந்த குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கலாம், அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வந்து ஏகமாக வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் யாருக்கு கடைக்க தான் கிடைக்கும் யாருக்கு, ஏன்னா அவரே வந்து ஆறாம் அதிபதியாகி அவர் வந்து பத்தில் பாரும்போது தொழிலுக்காக கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும். தொழில் வந்து ஏற்கனவே வந்து அஷ்டம சென்னையில் வந்து நம்ம சனி பகவான் வந்து நமக்கு லாக் பண்ணிட்டு சொல்லி தொழில் வந்து நல்லா லாக் பண்ணிப்பார். அப்போ நம்ம கடனுக்கு ஏற்கனவே நேற்று வேறு தொழில் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி அந்த தொழில் நல்லா இல்லை, சரி இந்த தொழில் நல்லா வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் முதல் வாங்கி போட்டு நம்ம சரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே அறியாமலேயே நம்ம யோசிப்போம். ஏன்னா சனியை வந்து அஷ்டம சென்னையில் உள்ளே உட்காரும்போது அந்த மாதிரி யோசிக்க வைப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டக்கு வரவங்க பத்தஞ்சு கடன் வாங்கி உள்ளே போட்டு தொழில் உள்ளே போடுவோம், அந்த பணம் அப்படியே கடனாக லாக் ஆகும். அடுத்து அந்த அஷ்டம சேனியில் வந்து அஷ்டமஜி நடந்து இப்போ நடந்திருக்காங்க. அந்த அஷ்டமஜியில் குரு வந்து அடுத்த குரு பேச்சில் மாறி போகும்போது வந்து இங்கே சனி பகவான் வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவார். இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு ஓரளவு அடக்கி வாசிப்பார், வாசிக்கிற இனமோ அவர் வந்து வேகமாக தான் வாசிப்பார். அந்த குரு பார்வை இருக்கிறனால உங்களுக்கு வந்து பணம் பொருளாதாரங்கள் கையிடுற பக்கம் கிடைக்கிறனால உங்களுக்கு வந்து அது வந்து பெருசாக கஷ்டமாக தெரியாது, அவ்வளோதான். அடுத்து வந்து குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து யாருக்குமே வந்து எந்த வாக்கும் கொடுக்காதுங்க. வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய காலகட்டம் இது இல்லை. குரு பார்வை இருக்கிறனால நமக்கு வந்து வாக்கு கொடுத்தா காப்பாற்றுவோம் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அது வந்து சரியான சூழ்நிலை கொண்டு உருவாக்காது, மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே சமயத்தில் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன், இந்த குரு பயிற்சி உங்கள் வீட்டில் வந்து கடகராசி இருக்க வீட்டில் அன்பளவு அன்பர்களுக்கு வந்து பெரிய அளவு வேலையை செய்யாது. முதல் பாயிண்ட் எடுத்துக்கிடுங்க. பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் வந்து ஏழரை சனி அஷ்டம சனி குடும்பத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு அண்ணன் தம்பி சொந்தம், சாரி உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி கல்யாணம், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்கள் அஞ்சு பேர் இருக்கிறீங்க, அண்ணன் தம்பி அம்மா அப்பா பிள்ளைகள் இவங்க எல்லாமே ஒன்றா ஒரு குடும்பமாக இருந்துகிட்ருக்கோம். அங்கே ஒரு ஆளுக்கு வந்து அஷ்டம சனி ஏழை சனி குடும்பத்தில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, இந்த குரு பயிற்சி இந்த ராகித பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக வேலை செய்யாது. உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த அமைப்பு இருந்தாலே அந்த குரு பயிற்சி வேலை செய்யாது. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னாச்சுன்னா, குரு வர்றாருன்னு சொல்லி நீங்கள் வந்து டக்குன்னு அகலக்கால் வச்சிடக்கூடாது, இதை கவனமாக செஞ்சுக்கணும் சரிங்களா. அதே சமயத்தில் வந்து 6-8 அதிபதி தசாபுத்தி மாரகாதிபதி பாதகாதிபதி தசாபுத்தி நடந்தாலும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பெருசாக வேலை செய்யாது. யோக தசை நடக்குதா, குரு வந்து அப்படியே அள்ளி கொடுப்பார். யோக தசை இல்லையா, குரு அப்படி கடத்தி கொண்டு போவார், அவ்வளோதான் பாயிண்ட் சரிங்களா. சரி, அடுத்து வந்து அவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்வை செய்தது சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது காலதேவனுக்கு 5 பூர்வீகத்தை குறிக்கிற ராசி. அதே சமயத்தில் வந்து குழந்தை பாக்கியத்தை குறிக்கிற ராசி. அப்போது திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்கள் வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஆஸ்பத்திரி செலவு சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார். அது வந்து நீங்கள் இந்த அஷ்டமச்சேனி உங்களுக்கு கோச்சாரத்தில் இருக்கிறதுனால வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் செய்கிற பரிகாரம் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்குமே தவிர பரிகாரம் சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக 100%க்கு 90% வந்து ஆகாது, 10% உங்களுக்கு யோகமாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்குமானா அந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், பாதி பேருக்கு கிடைக்கலாம் பாதி பேருக்கு இல்லாமல் போகலாம், அது அவங்கவுங்க பிறப்பு சாதின அமைப்பை பொறுத்து சரிங்களா. அடுத்து வந்து பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் வந்து சொத்து இருக்குது விற்று நம்ம பணம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் வந்து அந்த இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திடுங்க, கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து பணம் வருவதுக்குண்டான அமைப்பு தான் சரிங்களா. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலதேவனுக்கு 7ஆம் இடம். அடுத்து வந்து இந்த குரு பகவான் வந்து பார்வை செய்கிற இடத்த கணக்கு பண்ணி பாருங்கள், காலதேவனுக்கு வந்து குரு பகவான் பார்க்குறது காலதேவனுக்கு 7 உங்களுக்கு 4. அப்போ சில பேருக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அரங்கேறும், கடகராசி அன்பர்கள் வந்து வீட்டில் இருந்தாலும் இந்த வருஷம் வந்து சில, ஏன்னா கடகராசியில் வந்து சனி பகவான் வந்து 7ஆம் அதிபதியும் அவரே 8ஆம் அதிபதியும் அவரே, நல்லா கணக்கு பண்ணிடுங்க. 7ஆம் அதிபதினா என்னென்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய கிரகமாக அவர் தான், அதே திருமணத்தில் வந்து திருமணத்தை முடிச்சு கொடுத்து சண்டை உருவாக்குறது அவர் தான். அப்போ இந்த இடத்துல வந்து திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் இந்த குரு பார்வை இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முயற்சி பண்ணி அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சில அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் வந்து சில பேருக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும் இந்த ஒரு வருஷ காலகட்டம். அஷ்டமச்சனின் தாக்கம் இருக்குது, அது எப்படிங்க வீடு கட்ட முடியும் அப்படின்னாச்சுன்னா, அஷ்டமச்சனாலே உங்களுக்கு கடங்காரனாக்கணும் அப்படிங்க வர்றது தானே. அப்போ இந்த இடத்துல வந்து குரு பார்வையை வந்து பாருங்கள், குரு வந்து 10 இருந்து 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடங்கிறது வருமானம், 4ஆம் இடங்கிறது வீடு, 6ஆம் இடங்கிறது கடன்.
அப்போ உங்க வருமானத்துக்கு மீறி தகுதிக்கு மீறி நீங்க சொந்தமா தொழில் பண்ற அன்பர்கள் வந்து முதல் தொழில் பண்ற தொழிலுக்கு பண்றதுக்கு போட்டதுக்கு உண்டான தொழில் பண்றதுக்கு முதல் போட்டதுல அந்த முதலையும் எடுத்து வீடு கட்டலாம்ங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவார். நீங்க வந்து இந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புல இருக்கிறவங்க, ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருந்தவங்க லோன் போட்டிருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் அதை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக வரும். அதே சமயத்தில் வந்து புதுசாக வீடு கட்ட போகிறோம், நம்ம வந்து கடன் நிறையா வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து உங்களால் வந்து எல்லாம் முடித்து இந்த வருஷத்துக்குள்ளே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். கடனை வந்து நிறைய வாங்காமல் சிம்பிளாக உங்கள் இருக்கிற தகுந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வந்து இருக்கிற தகுந்தாற் போல் உங்களால் எல்லாம் செய்ய முடியும்னா நீங்கள் இந்த வீடு கட்ட சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப ரொம்ப கடன் வாங்கி தான் செய்ய முடியும் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பது நல்லது. அதே சமயத்தில் வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பணம் இதை கொடுத்து வாங்க அப்படின்னா இது வந்து பிரச்சனை வர்ற காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நண்பர்களை கொடுத்த பணம் வராமல் இருந்தால் அந்த காலத்தில் கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா? கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் கவனமாக நீங்கள் இதில் வந்து ரொம்ப நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. கொடுத்த பணம் வராமல் போயிருமோ, ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்க வேண்டிய பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கேட்க விட்டாலும் உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு தேடி வரும் இந்த காலகட்டத்தில். சரி, அடுத்து வந்து அவருடைய பார்வை வந்து பாருங்கள் தனுசு ராசியில் உள்ளது, அது காலதேவனுக்கு 9 உங்களுக்கு 6. இந்த இடத்துல வந்து நான் வந்து சொல்லிக்க விரும்ப என்னாச்சுன்னா, சனி பகவான் வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 6 இடத்தை பார்வை செய்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து தீராத நோய் இருக்கிற அன்பர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா உடனே போய் ஆஸ்பத்திரியில் போய் மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுங்க. அல்லது நல்ல குருமார்களை ஒரு குருமாரை பார்த்து அந்த குருமார் காலையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க பாதை பூஜை செய்துவிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள், அதாவது வேஷ்டி துணி இதெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்க காலை வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு நோய் எது இருந்தாலும் ஓரளவு கட்டுக்குள் வர்றதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குவார். அதே சமயத்தில் வந்து சில பேருக்கு வந்து கடனையும் வந்து அளவுக்கு அதிகமாக கொடுப்பார். நல்லா கணக்கு பண்ணுங்கள், கடனையுமே வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கி கொடுப்பார். அந்த கடனால் உங்களுக்கு லாபம் உண்டு என்றால் மட்டும் வாங்குங்க. லாபம் இல்லாமல் நான் வந்து இன்னருக்கு வாங்கி அங்கே கொடுத்தேன், அதை வாங்கி இங்கே கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாட்டிட்டு அந்த அஷ்டமச்சனி இருக்கிறதுனால மாட்டிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும். அதே சமயத்தில் வந்து அவர் 6 இடத்தை பார்வை செய்வதால் வேலை இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து இப்போ ஏற்கனவே இந்த அஷ்டமச்சனி உள்ளே வந்து அந்த 2-3 மாதத்தில் வந்து நிறையா பேர் வேலையை விட்டுருப்பாங்க. சில பேருக்கு வந்து வேலையில் டார்ச்சர் ஓவர் டார்ச்சராக இருக்கும், வேலை செய்ய என்னடா வேலை அப்படிமா இருக்கும். சில பேர் வந்து வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போகிற சூழ்நிலை உருவாக்குவார். ஆனால் சில பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிற அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கரெக்டாக வேலை கிடைக்கும். ஆனால் இந்த வேலை கிடைக்கிற வேலை வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபமானு பார்த்தீங்கன்னா அந்த வேலையால் வந்து பிரச்சனை தான் இருக்கும். குரு பார்வை இருக்கிறனால அந்த வேலை வந்து அப்படியே சைலண்டாக போயிட்டே இருக்கும், நல்லா போகிற மாதிரி தெரியும். குரு வந்து அடுத்த வருஷம் நகர்ந்து தூர போயிடுவாரா, சனி வந்து அஷ்டமச்சனியாக உள்ள வேலை செய்யுமோ, அஷ்டமச்சனின் தாக்கம் அதிகமாக இருக்குமோ, என்னாகுன்னா ஏன்டா அந்த வேலைக்கு வந்து அந்த வேலைக்கு வந்ததுக்கு சூக்கூர போட்டு வேற பக்கம் போயிடலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த வேலை டார்ச்சர் இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? சரி, இதில் வந்து என்னென்னு சொல்லிடுறேன் கேட்டுங்க. இதில் வந்து கடகராசியில் இருக்கிற அன்பர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்து மிக தெளிவாக இருக்க வேண்டிய காலகட்டம்தான். அதே சமயத்தில் வந்து இவங்க ஒரு கடகராசி வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க அப்பா இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பாவோட தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா இதில் என்னென்னு சொல்ல மறந்துட்டேன், அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். நான் மேற்படி சொன்ன வீட்டில், அதாவது குருவின் குரு 10 பார்வையார் 10 இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 2 இடத்தையும் ராசிக்கு 4 இடத்தையும் ராசிக்கு 6 இடத்தையும் பார்வை செய்கிறார்ல, அந்த இடங்களில் உங்களுக்கு பிடித்த உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஓரளவு இல்லை நல்லாவே போகும். இந்த 1 வந்து உங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் போகும், சரிங்களா? ஆனால் ஒரு பக்கம் கடன் உருவாகிட்டு இருக்கும், அது உங்களுக்கு தெரியாமல் உருவாகிற விஷயம். பட் ஆனால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே நகண்டு போகும், என்னடா நேற்று வர கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தேன் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா குருவின் பார்வை அப்படி, குரு வந்து உங்கள் ராசிக்கு 2, 4, 6 இடத்தை பார்க்குற இடங்களில் வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் கேது இது போன்ற கிரகங்கள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இவர் மிகுந்த யோகத்தை கொடுக்காரா இல்லையோ உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லா போகும், சரி கட்டிக்கலாம். இதாக தான் சரி கட்டுற சூழ்நிலை உருவாக்குவார். இதில் இன்னொன்று, 10 இடத்தில் ஏற்கனவே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறார், சரிங்களா? அந்த ராகு பகவானை குரு பகவான் நெருங்கிறார். இது வந்து மிக முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல கவனிக்கணும். குரு வந்து 10 இடம் கர்மஸ்தானத்தை நெருங்கிறாரு, அங்கே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. கர்மஸ்தானத்தில் இருக்கிற அந்த ராகு பகவான் குரு பகவான் நெருங்கிற காரணத்தினால் குருன்னா
நீங்கள் எப்படி வேணாலும் கணக்கெடுத்துக்கலாம், உங்களுடைய குழந்தை கணக்கெடுக்கலாம், ஒன்று இன்னொன்று உங்களுடைய அப்பாவை கணக்கெடுக்கலாம், அல்லது நீங்கள் யாரை குருவாக மாற்றிக்கிறீங்க, பெண்களாக இருந்தால் கணவன் ஆணாக இருந்தால் அப்பா தாத்தா, இப்படி பெரிய இப்படி ஒரு முக்கியமான உறவுகள் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குற, உங்களுக்கு வந்து கேட்ட நேரத்தில் யார் யாரெல்லாம் பணத்தை அள்ளி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களாம் ஒரு குரு தானே. இது போல் இருக்கிற சொந்த பந்தங்கள் இருக்கிற உறவுகள் இருக்கிறாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா குரு வந்து அந்த ராகு வந்து அந்த குருவை வந்து டிகிரி கணக்கில் வந்து நெருங்கி 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 ஒன்றுக்கு ஒன் சரி சமமாக வந்து இருக்கிற காலகட்டம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாவுக்கு அல்லது குழந்தைகளுக்கு அல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியாக கொடுக்க வேண்டிய காலகட்டத்தை கண்டிப்பாக உருவாக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக செயல்படணும். ஏன்னா அந்த ராகு பகவான் இருக்கிற நட்சத்திர சாரம் அப்படி கீழ் சாதலுக்கு அஸ்வினி நட்சத்திரம் கீழ் சாதல் இருக்கிறாரு, குரு பகவானும் அதே நட்சத்திரத்தான் போகிறாரு. அப்போது உங்கள் ராசி லக்கணத்துக்குள்ளே கேது பகவான் வந்து இடக்கு முடக்கா ஏற்கனவே சனியோடையோ சனி உங்களோட அந்த கேது பகவான் வந்து உங்கள் ராசிக்கு சனி பகவானோடோ அல்லது உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடையோ அல்லது வந்து மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடையோ சேர்ந்து செவ்வாய் பகவான் இருந்தார் சாரி இந்த கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக தொந்தரவு கொடுக்கும், மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சரிங்களா, கேது பகவான் வந்து பிறப்பு ஜாதகத்தில் வந்து சிறப்பாக இருக்கிறார், யோகமாக தான் இருக்கிறார். அப்போது ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து அதுக்கு அடுத்து வர நட்சத்திரத்தை பாருங்கள், குரு பகவான் வர நட்சத்திரத்தை பாருங்கள், பரன் நட்சத்திரத்தில் வராரு. பரணிங்கிறது வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பரணி வந்து பாதகாதிபதியாக வரும். ஏன்னா கடகராசிக்கு லாபஸ்தானமாக வருவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி வந்து பாதகராசியாக வராது. அந்த பாதகஸ்தானத்தில் வரும்போது நீங்கள் எங்கெங்கெங்கெல்லாம் கடன் கேட்குறீங்களோ அங்கெங்கெல்லாம் கடன் கிடைக்கும். ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கா அப்படின்னாச்சுன்னா அந்த கடனால் வந்து உங்களுக்கு நெருக்கடி உருவாக்க சூழ்நிலை உருவாகும். சில பேருக்கு வந்து வீட்டு கடன் வந்து கிடைக்கும், சில பேருக்கு வந்து வீட்டு கடன் வந்து இழுபேரில் இருக்கும், நிறைய பிரச்சனையை கொண்டு அதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த நேரத்தில் வந்து ஏன்னா மாரகாதிபதி பாதகாதிபதி சேரத்தில் போகிறார்ல, அப்போ இந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அடுத்து வந்து அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் வருவார், கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து ஒரு 4-5 மாதம் இருப்பார். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யோகமாக இருக்கும். மற்றபடி அஸ்வினி நட்சத்திரத்தில் போகும்போது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வந்து கேது பகவான் யோகமான இடத்துல இருக்கணும், அப்படி யோகமான இடத்துல இல்லாத பட்சத்தில் வந்து நெருக்கடி இருக்கும். இருந்தாலும் அஷ்டமச்சனியின் தாக்கம் இருப்பதால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் பார்த்து கவனமாக நின்று நிதானமாக யோசனை பண்ணி, ஒரு கார் எடுத்துகிட்டு பைக்கில் ரோட்டில் போகிறனாலும் நின்று நிதானமாக அவசரப்படாமல் போயிட்டு வருவது மட்டுமே சிறப்பு. குரு பார்க்குறார், அவர் பார்க்குறார், இவர் பார்க்குறாருன்னு சொல்லி அடித்து பிடிச்சி எதுவும் செய்யாதுங்க. செய்கிறக்குண்டான காலகட்டம் இது அல்ல. சரிங்களா, ஏன்னா நீங்கள் வந்து அஷ்டமத்தின் தாக்கத்துக்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகுன்னா அசிங்க அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கர்ம காரியங்கள் இதெல்லாம் நிறைய உள்ளே கொண்டு வரும் அஷ்டமச்சேனி. இந்த குரு பார்வை வந்து கொஞ்சம் அதை வந்து தாமதப்படுத்துமே தவிர பட்டான நடக்க வேண்டிய விஷயத்தை வந்து அந்த கிரகங்கள் வந்து செய்கிற காலங்களில் வந்து அழகாக செஞ்சுட்டு போயிடும். ஏன்னா இந்த உலகத்திலே கிரகங்களை தவிர பெரிய வல்ல பெரிய பலசாலி யாருமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன், என் அனுபவம். சரிங்களா, இந்த உலகத்தில் வந்து ஒரு லெவலுக்கு உள்ள கிரகங்களை தவிர பலசாலியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அது என்ன நினைக்குதோ நினைச்ச விஷயத்த சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் அழகாக டக்குன்னு அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கும். அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது அவ்வளோ ஜாகத்தை பொறுத்தது. அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த காலகட்டம் தான். ஆனால் கடகராசிக்கு வந்து ஓரளவு நன்மையாகவோ ஓரளவு தீமையாகவோ அப்படியே நகர்ந்து போகும். கூட முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் வந்து இந்த அஷ்டமச்சனி முடிகிற வர மெதுவாக அப்படியே கதையை நகட்டுங்க. ஒன்றுக்கு ஒன்று பேசி குடும்பத்தில் போய் சண்டை போடுறது, அண்ணன் தம்பிகளை சங்கடப்படுத்துறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆகாது. சொந்த பந்தங்களை இழக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து தொந்தரவு கொடுத்துருவோம். இப்போ வந்து வேண்டாம் நம்ம எல்லாத்தையும் உதவி தள்ளிடுவோம், எந்த உறவாக இருந்தாலும் வேண்டாம் போடா போயிட்டு போயிட்டு போட்டு விட்டுருவோம், ஆனால் பின்னால் வந்து அதை தொந்தரவு கொடுக்கும். அப்போ எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது மிக மிக சிறப்பு. அடுத்து வந்து இன்னும் சொல்லிடுறேன் என்னொன்று சொல்லிடுறேன் அதாவது ஒருத்தர் வீட்டில் வந்து அஷ்டமச்சனியின் தாக்கம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நல்லா கணக்கு பண்ணிவிடுங்க. அந்த யாருக்கு அஷ்டமச்சனி நடக்குதோ அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கண்டிப்பாக சனி பகவான் கை வைப்பார். மரணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நிகழ்வுக்குண்டான சூழ்நிலை உருவாகும். அதாவது அஷ்டமச்சனி அப்படின்னாலே வந்து 8-ஆம் இடம் சனி, ஆயுள் சனி. அந்த ஆயுள் சனி வந்து இந்த கண்டிப்பாக அந்த ஒரு நெருங்கிய உறவினர் ஒரு மரணத்தை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதாவது எப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசி லக்னத்திற்கு அவர் எந்தெந்த இடத்த சனி பார்க்குறாரோ அந்தந்த ஊர் சாணத்தில் கண்டிப்பாக கைவிடும் சூழ்நிலை உருவாக்குவார். யார் ஜாதகத்தில் வந்து இந்த ஜாதகம் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு அதை அடிச்சுட்டு போகிற மாதிரி சூழ்நிலை உருவாகும்.
அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல வந்து அடிக்கடி மின்மயானம் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த மின்மயானத்துல போய் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் இருந்துட்டு அங்க ஏதாவது வந்து அனாதை பிணங்கள் வந்தா அதுக்கு மாலை எடுத்து போட்டுட்டு அதுக்கு அரிசி வாய்க்கரிசி இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்டு வருவது மிக சிறப்பு. இன்னொன்று, எந்த ஒரு கோவிலை போய் சாமி கும்பிட்டாலும் சரி, குருமார்களை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிடுங்க. எந்த யாரை நீங்கள் குருவாக நினைக்கிறீங்களோ அவங்க காலை வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. குருமார்களை பார்த்தீங்கன்னா காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து வேஷ்டி துண்டு இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்க வாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, முடிஞ்சால் ஒரு குரு ஒரு ஆளை வீட்டுக்கு வர வச்சு ஒரு வீட்டில் வந்து ஒரு யாகசாலை ஒன்று வளர்த்து அந்த குரு காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். ஆனால் அஷ்டமச்சினி குருவனுக்குனால நீங்கள் ஏகசாலையெல்லாம் நீங்கள் அமைக்கிறக்குண்டான சூழ்நிலை அவர் வந்து இடம் கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏகசாலைக்கு குரு பகவான் அதிபதியாக வந்தாலும் சனி பகவான் வந்து அஷ்டமச்சினியில் வந்து உள்ளே விடமாட்டார். அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் குருமார்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த அஷ்டமச்சினி முடிகிற வரை இந்த குரு பேச்சு ராகு பேச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குற அமைப்பில் இருந்தாலும் லாபத்து கொடுக்குற அமைப்பில் இருந்தாலும் அப்படியே கடத்திட்டு போகிறது மட்டுமே நல்லது, கடந்து தான் போகும். சரி, இந்த அஷ்டமச்சினியை வந்து சாரி இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு கடனை வந்து அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அதனால் கடனை வந்து எதுக்கு வாங்கணும் ஏன் வாங்கணுங்கிற யோசித்து நீங்கள் சிறப்பாக செய்வது சிறப்பு. எல்லாருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூரமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.